சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 17ஆம் திகதி 2021ஆம் ஆண்டு. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 19.29 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 50.31 புள்ளிகள். கத்தாரில் உள்ள சவுதி அரேபியா தூதரகம் விரைவில் திறக்கப்படும் என்று சவுதி அரேபியா வெளியுறவு அமைச்சர் விசேட அறிவித்தலை விடுத்துள்ளார். அரபு நாடுகளுக்கு இடையான 3 ஆண்டுகால சர்ச்சை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு வளைகுடா தலைவர்கள் அல் உலா ஒற்றுமை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை தொடர்ந்து சவுதி அரேபியா வெளியுறவு அமைச்சகம் கத்தாரில் உள்ள தனது தூதரகத்தை மீண்டும் திறக்க சவுதி அரேபியா எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். தூதரகம் மீண்டும் திறக்கப்படுவது குறித்து ரியாத்தில் உள்ள பத்திரிகையாளர்களிடம் சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சர் வைசல் அவர்கள் கூறுகையில், இது தள பாடங்களுக்கான ஒரு விஷயம் என்ற முழு ராஜதந்திர உறவு மீண்டும் தொடங்கும் என்கின்றார். கத்தார் ஏர்வேஸ் மற்றும் சவுதி அரேபியா விமான நிறுவனங்கள் இரு நாடுகளுக்கும் இடையே விமான சேவையை மீண்டும் தொடங்கியுள்ளது. கத்தார் சவுதி அரேபியா இடையே உள்ள அபு சாம்ரா எல்லை மீண்டும் திறக்கப்பட்ட 3 நாட்களில் சுமார் 930 வாகனங்கள் கடந்து சென்றுள்ளதாக கத்தார் சுங்கமும் அறிவித்துள்ளது. சவுதி அரேபியா பெண்கள் விரைவில் நீதிபதிகளாக நியமிக்கப்படுவார்கள். சவுதி அரேபியா அரசு அதிரடி அறிவிப்பு. சவுதி அரேபியா பெண்கள் விரைவில் நீதிபதிகளாக நியமிக்கப்படுவார்கள் என்று மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தில் பெண்கள் அதிகாரம் பெறுவதற்காக சவுதி அரேபியாவின் துணைச் செயலாளர் அறிவித்துள்ளதாக இணையதள தகவல் தெரிவிக்கின்றன. சவுதி அரேபியாவில் பெண் நீதிபதிகள் பதவி ஏற்பது மிக விரைவில் இடம்பெறும். அதற்கான பல மட்ட முன்முயற்சிகள் நடைபெறுவதாக பெண்களும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் துணைச் செயலாளர் அறிவித்துள்ளார். வைரசுக்கு எதிரான தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட முதல் சவுதி அரேபியர். வைரசுக்கு எதிரான தடுப்பூசியை உள்ளூர் சவுதி அரேபியர் ஒருவர் முதல் முறையாக பெற்றுக்கொண்டார். இமாம் அப்துல் ரஹ்மான் பின் ஃபைசல் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் ஆலோசனை நிறுவனத்தின் குழு வளர்ந்து வரும் வைரசுக்கு எதிராக தடுப்பூசி போடுவதில் வெற்றி பெற்றது. டாக்டர் இமான் அல் மன்சூர் தலைமையிலான ஆய்வுக்குழு தடுப்பூசி தொடர்பான முந்தைய சோதனைகளை முடித்துவிட்டது என்று பல்கலைக்கழகம் விளக்கமளித்துள்ளது. பார்மாசூட்டல் என்ற விஞ்ஞான இதழியல் அதிக தாக்கத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது என்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தேவையான ஒப்புதல்கள் பெற்ற பின்னர் மருத்துவ சோதனைகள் தொடங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் நிதியுதவி மற்றும் ஆதரவை வழங்கியதற்காக ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு அமைச்சகத்துக்கு நன்றி மற்றும் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. இது ஆய்வு தொடர்பான தகவல்கள். விசிட் விசாக்களை 180 நாட்களுக்கு மேல் நீடிப்பதற்கான விதிவிலக்கு சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவில் உள்ள பொது பாஸ்போர்ட் இயக்குநரகம் விசிட் விசாவை நீடிப்பதில் யேமன் மற்றும் சிரியா பிரஜைகள் வழங்கப்பட்ட விதிவிலக்கினை மீண்டும் நினைவூட்டியுள்ளது. ஃபேமிலி விசிட் விசாவை நீடிப்பதற்கான அதிகபட்ச காலம் 180 நாட்கள் என்று யவச தெளிப்படுத்தியுள்ளது. இது மொத்தம் 180 நாட்களை தாண்டக்கூடாது. யேமன் மற்றும் சிரிய நாட்டு மக்கள் மட்டும் அதில் விதிவிலக்கு உண்டு. குடியிருப்பாளர்களான ஃபைனல் எக்ஸிட் விசா வழங்குவதற்கான நிபந்தனையும் யவசத் நினைவுபடுத்தியது. மேலும் பாஸ்போர்ட் 60 நாட்களுக்கு குறையாத காலத்துக்கு செல்லுபடியாக நிலையில் இருக்க வேண்டும். ஃபைனல் எக்ஸிட் விசா எங்கள் மின்னணு சேவைகள் மூலம் வழங்க முடியும். குடியிருப்பாளரின் பாஸ்போர்ட்டில் மீதமுள்ள செல்லுபடியாகும் காலம் 60 நாட்கள் மற்றும் அதற்கு மேற்படாதாக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. பிரிவு 41 சவுதி அரேபியா தொழிலாளர் சட்டத்தின் விதிமுறைகளையும் இது உள்ளடக்கி இருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 140 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 5 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 364,753 நபர்கள் ஆகும். நன்றி. மீண்டும் இன்னுமொரு சவுதி அரேபியா பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம்.